வணக்கம்ங்க, நாங்கள் பிஸ்மில்லா காசு வந்து பேசுகிறோம். முதல்ல பிஸ்மில்லா காசு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலைலேருந்து வேலூர் போகிற ரோட்டில் திருவண்ணாமலை ரோடு இது, இல்லை சந்தவாசல், சந்தவாசல் மெயின் ரோட்டில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஷிஃப்ட்டு போட்டிருக்கோங்க ஆடு, இன்றைக்கி ஷிஃப்ட்டு போடுறோம். இன்றைக்கி மட்டுமே மூணு வண்டி நான் டெலிவரி கொடுத்துட்டேன். நேற்று நைட்டு ஒரு கோலசி ஒன்று போட்டிருந்தேன், அது இன்றைக்கி காலையிலே போயிடுச்சு. அதுவும் சோல் ரோட்னு ஒரு வீடியோ கூட நான் தனியாக போட்டேன், இதுலேயும் நான் போடுறேன் அது சோல் ரோட் வீடியோ. அதுவும் பாருங்கள், நம்மள்ட்ட வந்த வண்டிக்கு தெளிவாக இருக்கும், அதுவும் தெளிவான வண்டி மட்டும் தான் நம்ம சேல் பண்ணுறது, அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக போயிடும். இன்றைக்கி காலில் இன்றைக்கி காலிலேருந்து ஒரு சுமோ, ஒரு கோலசி, ஒரு ஓம்னி, மூணு வண்டி நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஷிஃப்ட்டு, இது இப்போ இருட்டாயின் வந்துச்சு, இப்போது 6:30 மேலே ஆகுது. இப்போ வீடியோ பிடிச்சிருக்கேன் பாருங்கள், அதிலே வண்டி வந்து குவாலிட்டியாக நிற்கும், வெயிலில் ஷேனிங் வரும். என் வண்டி வந்து ஈவினிங்லேயே நல்லா இருக்கும் உங்கள் ஷேனிங்காக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2006 ரெண்டு ஓனர் விஎக்ஸ்ஐ, டாப் அண்ட் மாடல் விஎக்ஸ்ஐ. உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் 4 பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், ஏசி வந்துடும், ஏசியும் ஃபுல் கூலிங்கு, ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், எல்லாமே பவர் ஸ்டேரிங் கூட எல்லாமே செட்டாக அப்படியே வந்துடும் வண்டியில். வண்டி நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது. இது கிரே கலர், இது கிரே கலர், யானை கலர்னுவாங்க அந்த கலர் தான் கிரே கலரு. வண்டி தெளிவாக இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி பிரச்சனையே இல்லைங்க, 27 இருக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது. 2027 இருக்கும் எஃப்சியும் கரண்டில் இருக்குது. 1 இயர் இன்சூரன்ஸும் நாங்கள் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் வண்டி தெளிவாக இருக்குது. இது ஓடி இருக்க கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி தான், 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இன்ஜின் வந்து வேறு லெவல். வண்டியை ஷார்ட் பண்ணிட்டு நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காந்திங்கன்னா வண்டி ஷார்ட்டில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கானே தெரியாது, அவ்வளோ நாய்ஸே இல்லை, சுத்தமாக நாய்ஸ் இல்லை. நாங்களே ஒருத்தம் டவுட் பண்ணிட்டு திருப்பின சாவி திருப்பினேன், வண்டி ஷார்ட்டில் இருக்கானே எனக்கே டவுட் ஆயிடுச்சு. அதுமாரி இருக்குது வண்டி. இன்ஜின் நேரில் வாங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் SS4 ஷிஃப்ட்டு இல்லை ரிக்ஸு நிறைய வண்டி கொடுத்துருப்பேன், நிறைய வண்டி கொடுத்துருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆளில் நிறைய வரும், நிறைய சேல் ஆயிரும். தெளிவான வண்டி மட்டும் தான் என்கிட்ட வரும், தெளிவு இல்லாத வண்டி நிறைய வராது. ஏதாவது ஒன்று தான் வரும் தவிர நிறைய வண்டி தெளிவு இல்லாமல் வராது. இது பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்கும். செட்டும் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும், உங்கள் செட்டும் நல்லா இருக்குது. ஷீட் கவர் பார்த்தீங்கன்னா ஷீட்டும் நல்லா இருக்கும், லெதர் ஷீட் கவர் நல்லாயிருக்கும். இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொடுக்கும், பெட்ரோலே உங்களுக்கு தாராளமாக 20 கொடுக்கும். டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டயரும் 75% இருக்குதுங்க, ஈவனாக ஒரே தான் 4 டயரும் 75% இருக்குது. ஸ்டெப்னியும் இருக்குது வண்டியில், வண்டியாக நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே பட்ஜெட் கோட் பண்ணியிருக்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 173,000 ரூபா, 173,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறது எஃப்சி கரண்டில் இருக்க வண்டி. எஃப்சி கரண்டில் இல்லாத வண்டியை 1.5 லட்சம் ரூபா 1.60 போடுறாங்க. இது நான் எஃப்சியோட 173 கோட் பண்ணியிருக்கேன், அதிலே என்ன நெகோஷியபிள் பண்ணுமோ நான் பண்ணி கொடுப்பேன், எனக்கு தெரியும் அது, சரிங்களா. வண்டி தெளிவாக இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். வண்டி லுக்காக இருக்கும். 2006 27 இருக்கும் பேப்பர் கரண்ட்டு. ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஓடணும், பெட்ரோல் வண்டி ஓடனா எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. வண்டி தெரியாதுங்க, நேரில் வந்து பாருங்கள், பிஸ்மில்லா காஸ்ட்டில் வந்து பாருங்கள், கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வண்டி இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா நான் போட்டோன்னே ஒரு வண்டி சீக்கிரம் ஷோல்டர் ஆயிரும், ஏன்னா எங்கள் பேர் அப்படி. ஏன்னா நாங்கள் எல்லாமே தெளிவான வண்டி கொடுக்குறோன்னு நிறைய பேர் எனக்கு வீடியோவில் போடாதுமே நிறைய கால். இப்போ ஓம்னி வந்து நான் வீடியோவும் போடல, ஓம்னியும் சும்மாவும் போடவில்லை, அது அப்படியே ஷோல்டர் ஆகிடுச்சு. ஒரு ஒரு வண்டி போடாமே சொல்லிடுவாங்க, ஏன்னா நாங்கள் பேராக இருக்கிறனால. நீங்கள் நேரில் வாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணணுமோ பண்ணித்தரேன். மாறு ஷிஃப்ட்டு இது தெளிவாக இருக்குங்க வண்டி. ஒரு லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் ஒன்றுனா எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. பிஸ்மில்லா காஸில், பிஸ்மில்லா காஸில் தான் இந்த வண்டி இருக்குது. விஎக்ஸ்ஐ டாப் அண்ட் மாடலு, நேரில் வந்து பாருங்கள். நம்மள்ட்ட நிறைய வண்டி ஷோல்டர் ஆயிரும், போட்டோன்னே உங்களுக்கு ஒன்றா கொஞ்சம் குயிக்காக வந்துடுங்க. என்கிட்ட வீடியோ பிடிச்சவங்க கொடுப்போம். மழை பெய்யுது அதிசயமாக, அதனால தான் கொஞ்சம் மழை பெய்யுறதுனால தூரல் தெரியும். அதில் வேறு ஒன்றும் இல்லை, வண்டி தெளிவாக இருக்கும், வண்டி நல்லா தான் இருக்கும். கிரே கலருங்க இது, வண்டி வந்து கிரே கலர், புக்குலையும் கிரே தான், வண்டியும் கிரே தான். பெட்ரோல் வண்டி, வண்டி தெளிவாக இருக்குங்க. 4 டயரும் இதேமாதிரி தாங்க இருக்கும். இவனும் செட்டு நல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் ஓடிக்கிறது 68,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் உங்களுக்கு. வண்டி வந்து 4 பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் விண்டோலாம் நல்லா ஒர்க்கிங் தான். பவர் விண்டோ ஃபுல் ஆப்ஷனோடு வந்தால் இந்த ஷிஃப்ட் தாராளமாக எடுக்கலாம். எல்எக்ஸ்ஐயே பவர் விண்டோ இல்லாத வண்டியை வந்து இந்த மாடல் வந்து மற்றவங்களாம் 190, 180 சொல்கிறாங்க. நான் ஃபுல் ஆப்ஷன் இருக்கிறது சொல்கிறேன். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வந்தால் எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும், செட்டு வேறு லெவலில் இருக்குங்க, சீட்டும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கிரே வித்து சாண்டலில் போட்டிருக்கீங்க, வண்டி கலருக்கு ஈக்குவலாக சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏசியும் ஒர்க்கிங் தான். பேக் சைட்லேருந்து 2 பவர் விண்டோ சுவிட்ச் இங்கே வந்துடும். பேக் ஸ்பீக்கர் இங்கே வந்துடுங்க. இன்டீரியர் வந்து வேறு லெவலில் இருக்குது.
டாப்லாம் உங்களுக்கு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸ்விஃப்ட் ஒரு ஸ்டாண்டர்டான நேம் வாங்கின வண்டி, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஸ்விஃப்ட் நல்லாயிருக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில் ஸ்விஃப்ட் வாங்கினோம், நிறைய பேர் லைக் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு ஆளுங்க என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் அந்த ஸ்விஃப்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ஜினும் வேறு லெவலில் இருக்கும். ஸ்விஃப்ட் இன்ஜின் வந்து பெட்ரோல் வண்டிக்கு வேறு லெவலு. ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், ஒரிஜினாலிட்டிலே இருக்கும். ஒரு சின்ன ஒரு சத்தம் கூட இன்ஜினில் இல்லைங்க. உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு டோரை முட்டு ஏசி போட்டிங்கன்னா வண்டியில் இருக்கிற சத்தமே, ஏசி போடலனாலும் சத்தம் வராது, அவ்வளோ கிளியராக இருக்குது இன்ஜின். இன்ஜின் இது வேறு லெவலு. மைலேஜ் எப்படி இருந்தாலும் 20 குத்துரும். நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள். வண்டியோட நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான், 1882. பிஸ்மில்லா கார்ஸுக்கு கால் பண்ணிட்டு வந்துருக்கேன்.